வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகிருந்து நான் கந்தசாமி. டிஎன்டெட்டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக டெய்லி புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சயின்ஸில், அது முதல் கிளாஸ் இது தான், சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டைமில் ஃபஸ்ட் லெசன் இது, ஃபிசிக்ஸில் இருந்து. இது டோட்டலி சயின்ஸ் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துலான்னு சொல்லிட்டு புக் பேக் கொஸ்டின் மட்டும். இதன் அடிப்படையில் வந்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட் வீடியோங்கிறனால நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள். இதை அப்படியே எப்படி கண்டினியூவாக கொண்டு போகலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஹிஸ்ட்ரிக்கு நம்ம கொடுத்துருக்க ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சயின்ஸுக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையன்றதை நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே, புக் பேக்கில் மொதல் கேள்வியாக நம்ம பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்ட்டு இந்த பக்கம் ரைட் சைடில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இங்கே ஒரு இடத்துல ஒரு லைன் கொடுத்துட்டு அப்புறமா அப்படியே கண்டினியூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன், மீட்டர் அளவுகோலா, மீட்டர் கம்பியா, பிளாஸ்டிக் அளவுகோலா, அளவு நாடாவா. முதல் இதெல்லாம் என்னன்றது நம்ம ஓரளவுக்கு மெயினில் வச்சுக்கலாமே. இதுக்கான ஆன்சர் வந்து அளவு நாடாங்கிறத நான் சொல்லி வச்சுறேன். அளவு நாடாங்கிறது என்ன சார், மீட்டர் தான். அதாவது இந்த டேப் இருக்கு இல்லையா, இதுதான் அளவு நாடா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். டேப் அப்படின்னா இப்போ துணி கடைகளுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், துணி கடைக்கு அதனுடைய அந்த டேப்பு எடுத்து வச்சு நம்மளுடைய சட்டை அளவெல்லாம் நாங்கள் அளக்குறாங்க பாருங்கள், அந்த இதை தான் வந்து அளவு நாடான்னு சொல்கிறாங்க. இதை வச்சு மரத்தோட சுற்றளவை அளக்கலாம் அப்படிங்களா, இது வந்து இப்படி நம்ம அளவு நாடான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு அளவுகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எம்எம் மில்லி மீட்டர், சிஎம் சென்டிமீட்டர். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எது நம்ம ஸ்கேலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி கோடு போட்டிருக்கோம் இல்லையா, சின்ன சின்ன கோடுகளாக போட்டு ஒரு அஞ்சாவது கோடு மட்டும் பெருசாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக போய் இந்த கோட்டை விட இந்த கோடு பெருசாக இருக்கும், இந்த இடத்துல ஒன்று இப்படியாக சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த சின்ன சின்ன கோடுகள் வந்து எம்எம் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த கோடுக்கும் இந்த நம்பர் போட்டிருக்கிற கோடுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது 10 mm, இதை வந்து 1 cm அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதை நீங்கள் பேசிக்காக புரிஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வர சின்ன சின்ன அளவுகள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரியும். இந்த சின்ன சின்ன கோடுகள் எம்எம், இந்த நம்பர் வருது பாருங்கள், நம்பர் இங்கே அப்படியே வரிசையாக போயிட்டு இங்கே வந்து 2 இப்படி போடுறாங்க பாருங்கள், இது வந்து சென்டிமீட்டர். இந்த 1-2 இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சென்டிமீட்டர். இந்த சின்ன சின்ன கோடுகள் இந்த 2 கோடுகளுக்கு இடையில், 2 பெரிய கோடுகளுக்கு இடையில் எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கோடுகள் தெரியும், அவ்வளோதான். இது வந்து ஒரு பேசிக், மேக்ஸிமம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு சின்ன ரிமைன் மாதிரி. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த சின்ன அளவுகள் நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா இதை பார்த்தாலே தெரியும், சின்ன சின்ன பொருள்களை நம்ம வளர்க்குறதுக்காக இந்த மாதிரி கோடுகள் நம்ம பயன்படுறோம். இப்போ மரத்தோட சுற்றளவு அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவே பெரிய அளவுக்கு இருக்கும், அதுக்காக நம்ம இந்த மாதிரி டேப்பை யூஸ் பண்ணோம். ஸ்கேலை தூக்கிட்டு போய் மரத்தை சுற்றிட்டு உட்காந்துட்டு அளந்துட்டு இருக்க முடியுமா, அது துல்லியமான அளவு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஓகே, அதே மாதிரி ஒரு கட்டிடத்தோட உயரம், விளம்பர பலகையோட அந்த என்ன சொல்கிறது அந்த நேம் போர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விளம்பர ஃப்ளெக்ஸு, அவருடைய நீள அகலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மீட்டரில் சொல்லுவாங்க. அதை போயிட்டு எம்எம்மில் சென்டிமீட்டரில் சொல்லும்பொழுது பெரிய எண்களாக நமக்கு தெரியும், ஆனால் சின்ன எண்களாக வச்சு நம்ம கொண்டு வரதுக்காக மீட்டரை பயன்படுத்துறது, எம்எம் பயன்படுத்துறது. ரொம்ப சின்ன பொருளெல்லாம் வந்து இப்போ ஒரு பென்சிலுடைய கூர்மையெல்லாம் பார்த்திங்கன்னா சிஎம், இது எம்எம் நம்ம சொல்லலாம். ஒரு பென்சில் இருக்குது அப்படின்னா இந்த பென்சிலுடைய கூர்மை வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்னா இந்த எம்எம்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த ஸ்கேல் எடுத்து அளந்தோம் அப்படின்னா என்ன, ஒரு சிஎம் குள்ளே தான் இருக்கும். அப்போ இதை வந்து எம்எம் நம்ம சொல்லுவோம். இதே ஒரு ஆளோட ஹைட்டையோ இல்லை மரத்தோட ஹைட்டையோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை போய் எம்எம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா டிஜிட் நிறைய போயிட்டு இருக்கோம், அதை வந்து மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேலத்துக்கு டெல்லிக்கு எவ்வளோ தூரம் வித்தியாசம், அதை போய் எம்எம்மில் சொல்ல முடியுமா, சொன்னோம்னா பல டிஜிட் போட வேண்டியதாக இருக்கும். கிலோமீட்டர் அப்படின்னு பெரிய அளவாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா, இதுதான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த 2 நகரங்களுக்கு இடையில் கிலோமீட்டர், ஸ்கூலுக்கு வீட்டுக்கு இருக்கக்கூடிய தொலைவு வந்து கிலோமீட்டரில் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்லுவோம். சரி, ரெண்டாவது க்வெஸ்சன், 7 மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. 7 மீட்டர் முதல்ல நமக்கு பேசிக்கில் ஒன்று தெரிஞ்சுக்கலாம், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 cm. இதை நம்ம 10 போட்டோம் பாருங்கள், 100 cm. ஒரே நிமிஷங்க, இதை நான் இது பண்ணிக்கிறேன். 1 cm இஸ் ஈக்குவல் டு, இப்போ நல்லா தெரியுதா, அண்ணன் சொல்லுங்க, அப்படியே வேண்டாங்க. 1 மீட்டர், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்கிறோம், 100 cm அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்புறம் இங்கே நம்ம கேட்குற கேள்வி இதுதானே, 7 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, அப்போ அதோட ஜீரோ நம்ம சேர்த்துக்கிறோம். 7 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 700 cm சிஎம், 700 போட்டுக்கோங்க. அப்போ இந்த இது எங்கே இருக்குது, இ இல்லைங்களா. அப்போது எம்எம் எவ்வளோ சொல்கிறோம், 1 cm அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு 2 எக்ஸ்ட்ராவை தெரிஞ்சுக்கலாமே. 1 cm இஸ் ஈக்குவல் டு 10 mm நம்ம தெரியும், இந்த சின்ன சின்ன கோடுகள் இருக்கு இல்லையா அது. அதேமாரி 1 மீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 100 cm, நான் இந்த இடத்துல பாருங்கள்,
பத்துனே வருது, 100 சென்டிமீட்டர். இதை ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு பார்த்தாலே நீங்கள் பழக்கம், அதான் என்ன சொல்கிறது, இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் மைண்டில் செட் ஆகிடும். ஒரு சில பேர் கொஞ்சம் சிரமமாக இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்கிறேங்களேன். 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் உசைன் போல்ட் அவர்கள் வந்து 9 புள்ளி சம்திங் வேகத்தில் ஓடினார் அப்படின்னு சொல்கிறேன்னா, 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். இப்போ சென்டிமீட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கேல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒவ்வொரு எம்எம் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் நமக்கு இருக்கா, 10 சென்டிமீட்டர்களுக்கு நமக்கு தெரியும். அதே 30 சென்டிமீட்டர் அளவுக்கு நமக்கு ஒரு சில ஸ்கேல் நமக்கு தெரியும், புரியுங்களா. அதை வந்து அடி ஸ்கேல்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடி ஸ்கேல் அப்படின்னா 1 அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இது வந்து 1 அடி அப்படிங்கிறது வந்து 12 இன்ச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எஃபிஎஸ் மெத்தட்னு சொல்லுவோம், ஃபுட்டு பவுண்டு இந்த பி வரும், ஃபுட்டு பவுண்டு செகண்ட் சொல்லக்கூடிய இதுதான், இந்த ஃப்ரெஞ்சு முறை சொல்லக்கூடியது. மெட்ரிக் முறை அப்படிங்கிறது தான் இந்த மீட்டர் எம்எம் சென்டிமீட்டர் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஒரு ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கிற ஸ்கேல் நமக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்கிற 1 அடி சும்மா கையில் வச்சு அளந்து பார்த்திங்கன்னா 1 அடி லென்த் இருக்கும். இந்த ஸ்கேலை நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 அடிக்கு பக்கம் வந்துடும், அப்படின்னா 12 இன்ச்சஸ் பக்கம் நமக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 3 அடி சம்திங் பக்கம் வரும்பொழுது அந்த 1 மீட்டர் லெவலுக்கு நமக்கு வந்துடும். இப்போ இதெல்லாம் ஏன் இங்கே குழப்பிட்டுருக்கு அப்படின்னா, 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 3 ஸ்கேல் கிட்டத்தட்ட வச்சா போதும். 90 சென்டிமீட்டர் பக்கம் வருது பார்த்திங்களா, 3 ஸ்கேலை லென்த்தாக நம்ம வச்சிட்ருக்கணும், வைக்கிறோம், புரியுங்களா. இந்த 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத வந்து 1 மீட்டர் அப்படிங்கிறத நமக்கு இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக நமக்கு இங்கே தெரிஞ்சுக்கிற விஷயம், புரியுதுங்களா. அப்போது 1 சென்டிமீட்டர் இசுக்கல் டு 10 எம்எம், அப்போது 1 மீட்டர் இசுக்கல் டு 100 சென்டிமீட்டர். நான் இந்த கணக்குக்கு இந்த இடத்துக்கு இந்த கேள்விக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா, 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர், அப்போ 7 மீட்டருங்கிறது 700 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதோட நம்ம தெரிஞ்சிட்ட போதும். ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரொம்ப வளவலாம் இருக்குமாதிரி இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க, அடுத்த முறை இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்றேன், சரியா. 3வது கேள்வி பாருங்கள். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஷ் என்று பெயர், என்ன பேர் நம்ம சொல்லுவோம், அளவீடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது வந்து மனப்பாடம்ன்ற ஒரு தியரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான், இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து பாருங்கள், சரியானதை தேர்ந்தெடு, கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். இது தவறு இல்லையா, சின்ன சின்ன அளவுகள் இருந்தால் நமக்கு வர்றோம். நம்ம அந்த ஸ்கேலை மைண்டுக்கு வச்சுக்கோமே. ஃபஸ்ட் நம்ம எதில் பார்த்தோம், சின்ன சின்ன கோடுகள் வந்து எம்எம் பார்த்தோமா, மில்லிமீட்டர் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து சென்டிமீட்டர் பார்த்தோமா, சென்டிமீட்டர் பார்த்தோம், 10 எம்எம் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ அடுத்து தான் நம்ம என்ன பார்த்தோம், இதில் வந்து இந்த ஆன்சர் வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. சென்டிமீட்டர் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து 100 சென்டிமீட்டர் இஸ்வல் டு 1 மீட்டர்னு பார்த்தோமா, அடுத்த அளவீடு வந்து மீட்டர் தான். இதே மாதிரி போயிட்டே இருக்கும் பொழுது அடுத்து இங்கே இருக்கிறதுல வந்து கிலோமீட்டர், இதை விட கொஞ்சம் பெரிய அளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எல்லாமே இங்கிலீஷ் எழுதிட்டு மீட்டருங்கிறது மட்டும் தமிழ் எழுதிட்டோம் பாருங்கள். இந்த ஆர்டர் வைஸாக எது இருக்குது, ஃபஸ்ட்டு எம்எம் இங்கே லாஸ்ட்டில் எது இருக்குது, இந்த ரெண்டு இருக்குது, சரிங்களா. இந்த ரெண்டில் எம்எம்க்கு பின்னாடி சிஎம் எது இருக்குது, ரெண்டுமே இருக்குது. சிஎம்க்கு பின்னாடி எது மீட்டர்னு இருக்குது, இதை பாருங்கள். ஓ, இந்த இடத்துல 4வது வந்து மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது சி ஆன்சரை நம்ம இதில் 2வது இதில் நம்ம பார்த்துலாம், புரியுங்களா. இது இப்படியாக ஆர்டர் வைஸாக நம்ம வச்சுக்கலாம். 5வது கேள்வி பாருங்கள். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும். ஆமாம், நேர கண் அதை பார்த்துட்டு இருக்கணும், அளவிடக்கூடிய அந்த புள்ளிக்கு மேலே இருக்கணும், செங்குத்தாக நேராக நமக்கு இருக்கணும். இதுதான் அங்கே சொல்லுவது. சரியா தவறா என எழுதுக, இது கேள்வி. நிறையை 126 கிலோகிராம் என கூறுவதே சரி, இதுதான் கரெக்டு, சரி, ரைட்டு. ரெண்டாவது, ஒருவரின் மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும். இதில் வந்து அளவுகோல் அப்படின்னா ஸ்கேல், ஸ்கேல் வச்சு ஒரு ஷர்ட்டு தைக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய அந்த செஸ்ஸோட சைஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெய்லர் அளக்கிறாரு அப்படின்னா ஸ்கேலை வச்சு அளக்க முடியுமா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், அளவு நாடா அப்படிங்கிறத இதுக்கு சரியான பதிலாக நம்ம சொல்கிறோம். அளவு நாடா, டேப் வச்சு தான் அளக்கிறோம், அதனால் அளவு நாடா அப்படிங்கிறத சரியான ஆன்சர். அப்போ இது வந்து 2வது தவறு. 3வது வந்து 10 எம்எம் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், இது நம்ம ஸ்கேல்லே பார்த்துட்டோம். 4வது கேள்வி பாருங்கள். முளம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறை. ஒரு முளம் மல்லிகைப்பூ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீளத்தை அளக்கக்கூடிய நம்பத்தகுந்த முறை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சிலர் ஒருத்தரோட கை ஒருத்தரோட கை வந்து மாறுபடும். அவங்க பூக்காரங்க அவங்க அளந்து கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க கை லென்த்துக்கு தான் ஒரு முளம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம கை லென்த்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அப்படின்னா அந்த அளவு வந்து மாறும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாறும், பெரிய அளவுக்கு மாறாது. ஒரு அப்ராக்சிமேட்டுக்கு வேணால் அந்த முளம் அப்படிங்கிறது வந்து சரியான நீளத்தை நம்பத்தகுந்த மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் நம்பத்தகுந்த முறை இது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
சரிங்களா. இது வந்து தவறு. எஸ்ஐ அலகு முறை, தி இன்டர்நேஷ்னல் ஆஃப் சிஸ்டம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, யூனிட், இதை வந்து எஸ்ஐ அலகு முறை அம்சம் சொல்கிறது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அலகு முறை. இது சரிதான், சரிங்களா. அடுத்து போயிடலாம். எட்டாவது, எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு ஈஸி குவாலிட்டி, நீளத்தினுடைய அலகு என்ன, இது வந்து நம்ம வரிசை பார்த்துருக்கோம், இது கொஞ்சம் கோட்டிடங்கள் தானே, அது அப்படியே நம்ம எழுதிடலாம். நீளத்தினுடைய அலகு வந்து நம்ம மீட்டர், இது வந்து நமக்கு அது ஒரு ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா மாதிரி. நிறையுடைய அலகு, எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம், நிறையோடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம், நிறை நீளம் நிறை காலம்னு சொல்கிற மாதிரி நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு மீட்டர் சொல்கிறோம், நிறையுடைய எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம் கேஜி அப்படின்னு சொல்லுவோம். காலத்தோடய அலகு வந்து வினாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அலகு முறை வந்து இந்த மூணையும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது கேள்வி பாருங்களேன், 500 கிராம் இஸ் ஈக்குவல் டு டேஸ் கிலோகிராம். இது கிராம் கிலோகிராம் போடுறதுனால உங்களுக்கு குழப்பலாம், அரை கிலோ தாங்க இப்படி சொல்கிறாங்க. அரை கிலோ, அரை கிலோங்கிறது 500 கிராம், 1000 கிராம்ங்கிறது 1 கிலோ, அப்போ அரை கிலோன்னு போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு அரை கிலோகிராம். டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவை வந்து எப்படி அளக்கலாம், சென்டிமீட்டரில் அளக்கலாமா, மில்லி மீட்டரில் அளக்கலாமா, மீட்டரில் அளக்கலாமா, அது சரியாக வராது. அப்போ இதை அளக்கிறது வந்து எவ்வளோ சொல்லுவாங்க, என்னன்னு சொல்கிறது, கிலோமீட்டர் நம்ம சொல்லலாம் இல்லையா. ஆமாம், கிலோமீட்டர், அது வந்து கேஎம்னு போட்டுக்கோங்க. எத்தனை கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம மேப்பை பார்த்து அதை சொல்லிக்கிறது தான். இவங்க இந்த எத்தனை கிலோமீட்டர்ன்றது கேட்கல, எந்த அழகால் நம்ம அளக்கப்படுறோம் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. கிலோமீட்டரில் தான் நம்ம வந்து அளக்கப்படுறோம். நாலாவது கேள்வி, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஸ் சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். இது நம்ம முன்னே படிச்சிருப்போம் இல்லையா. 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மீட்டருங்க, அதாவது 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 km இல்லைங்களா. அப்போ 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 5000 கிலோமீட்டர், அவ்வளோதான். சரி, சிக்ஸ்த்துலலாம் இது கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியும், நம்ம இன்னும் பெரிய லெவலில் இன்னும் 7th, 8th, 10th போகும்பொழுது ஃபிசிக்ஸெல்லாம் கொஞ்சம் புக் பேக் கொஸ்டின் இன்னும் பெரிய அளவுக்கு வரும். இந்த இடத்துல இன்னும் வேறு என்ன இருக்குது, ஒப்புமை தருகை, இதை நம்ம படிக்கணும். இந்த ஒப்புமை அருகையில் வந்து சர்க்கரை பொது தராசு, எலுமிச்சை சாறு டேஸ், சர்க்கரை அளக தராசில் வச்சு அளந்து தரலாம். எலுமிச்சை சாருக்கு வந்து அது ஒரு சாடி, அது ஒரு குமிழ் மாதிரி, அது ஒரு சாடி, நம்ம ஒரு பாத்திரம் இல்லைங்களா. எலுமிச்சை சாறு அப்படி தானே அளந்தாகணும், அளவு சாடின்னு போட்டுக்காங்க. நம்ம புக் கொடுத்துருக்கிற பேர் வந்து அளவு சாடி, அளவு சாடி. மனிதனின் உயரம் இசிக்கு, இது என்ன சொல்கிறோம், விகிதத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, இஸ்டு சென்டிமீட்டர். கூர்மையான பென்சில் முனை நிலம் இஸ்டு என்ன சொல்கிறது, எம்எம்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா, எம்எம் தானே இருக்குது. ஏன்னா அது ரொம்ப கம்மியான அளவு, நீளத்தில் வந்து கம்மி. கூர்மையான பென்சிலை வந்து கிலோமீட்டரில் வச்சு அளக்க முடியுமா, முடியாதுல்ல. எம்எம்னு தான் சொல்லணும், சிஎம்னு நம்ம சொல்லணும். சென்டிமீட்டர் அப்படின்னா அவ்வளோ லென்த்துக்கெலாம் நம்ம அந்த கூர்மையான இது இருக்காது, எம்எம் மில்லிமீட்டர்னு வச்சுக்கலாம். அடுத்து பால் பருமன், ஓகே. காய்கறிகள் டேஸ், ஆமாம், காய்கறிகளை வந்து நிறை எடை வச்சு நம்ம பண்ணலாம். அக்கா காய்கறிகளுக்கு நிறைன்னு நம்ம போட்டுக்கலாம். பால் வந்து பருமன், அதை வந்து அளந்து தான் ஊற்ற முடியும், 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படின்னா அதனுடைய பருமனை வச்சு நம்ம பண்ணலாம். காய்கறிகள் வந்து எடை போட்டு நம்ம கொடுப்போம், நிறை எடை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சரி, அடுத்து போயிடலாம். பொறுத்துக்களை முன்கையின் நீளம், இதுக்கு வந்து என்ன நம்ம சொல்லலாம், முளம், இங்கே இருக்கிறதுல முளம்னு நம்ம சொல்லலாம், ஒரு முளம் மல்லிகைப்பூ கூட அப்படின்னு சொல்கிறோம். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் தான், இந்த இடத்துல வச்சுக்கலாம். நானோ, நானோ அப்படின்னா 9 அப்படின்னு வச்சுக்கலாம், நானோ 9 அப்போது 9 × 10⁻⁹ இதை வந்து நம்ம 3 வச்சுக்கலாம். நானோ அப்படின்னா 10 போட்டு லெஸ் தென் போட்டு 9 சைபர் போடணும். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. கிலோ, இதை வந்து 10³, இதை வந்து 3 சைபர் போடுங்களேன். 1000 கிராம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கிலோ அப்படின்னா 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 நம்ம சொல்லுவோம். 10⁻⁴, இது என்ன சொல்கிறது, 5 போட்டுக்காங்க, ரைட். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சயின்ஸுக்கு இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா, ரொம்ப ஓவராக வளவலாம் இழுக்கிறீங்க சார், கொஞ்சம் ஷார்ட்டாக முடிங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா, எப்படி அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.